ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். த்ரிஷாவை எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசி வச்சிருக்காங்க. த்ரிஷா இது எதுவுமே காதல வாங்கிக்காமல் போயிட்டே இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் த்ரிஷா ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. த்ரிஷாவும் விஜய் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதாவும், த்ரிஷாவுக்கு வந்து விஜய் வந்து பெருசாக ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுசித்ரா தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. த்ரிஷா வந்து குடிப்பாங்க, குடிச்சிட்டு நைட்டு போய் விஜய் வீட்டு முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க, அந்த மாதிரிலாம் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ரீசெண்ட் டேஸில் இது எதுவுமே காதல வாங்கிக்காம எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் த்ரிஷா போயிட்டே இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் த்ரிஷா வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டு விட்டாங்கப்பா. அந்த ட்வீட்டில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா அவங்க பேசுறது எதுவுமே நம்ம காதல வாங்கிக்காமல் போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டு விட்டாங்க. கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்டெரக்டாக சுசித்ராவை தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. த்ரிஷாவை வந்து அந்த மாதிரி பேசுனது எல்லாமே சுசித்ரா தான் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. த்ரிஷாவை மட்டும் இல்லை, நிறைய செலிபிரிட்டிஸை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.